வணக்கம் மக்கள். சிந்தி வீடியோ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4 வால்யூம் 2 எபிசோட் 1 பத்தி டீடைலா பார்க்க போற வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல லெவன் அவளோட பவரை யூஸ் பண்ணி வெக்னாவை அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல அடைக்கிறா. ஓவரா பவர் யூஸ் பண்ணனால அந்த இடத்துல மயங்குறா. இப்ப டாக்டர் மார்டின் வராரு. நெக்ஸ்ட் வெக்னா நான்சியை பிடிச்சி அவனோட சின்ன வயசு மெமரி எல்லாம் காட்டிட்டு இருக்கான். லேப்ல அவனுக்கு நடந்த விஷயங்கள் ஆல்சோ டாக்டர் மார்டின் அவனை நம்பர் ஒன்னா ஆக்குனது. அடுத்து நான்சி அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பாக்குறா. பட் வெக்னா கிட்ட மாட்டிக்கிட்டா. வெக்னா சொல்றான், நான் ஒன்றும் உன்னை கொலை பண்ண போறதுல ஓ கண்ணுக்கு சில விஷயங்கள் காட்டுறேன். வெளில போனதும் லெவன் கிட்ட சொல்லு, நான் திரும்பி வந்துட்டேன், நான் உன்கிட்ட காட்டின எல்லா விஷயமே நடக்கும்னு. அவன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க போர்ட்டல் மூலயமா ரியல் வேர்ல்டுக்கு வந்து எல்லாரையும் அழிச்சு ஹாக்கின்ஸையும் அப்சைட் டவுன் வேர்ல்டு மாதிரியே மாத்திர விஷயங்கள்லாம் நான்சியோட கண்ணுக்கு காட்டுறான். இப்போ நான்சியை ரிலீஸ் பண்ணுறான், அவ்வளோ ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறா. நெக்ஸ்ட் ஜெயிலில் இருக்க நம்ம ஆப்பரோட ஆளுங்க எல்லாம் இப்போதைக்கு கண்ட்ரோல் ரூமில் சேஃபாக இருக்காங்க. அடிப்பட்ட ஆப்பருக்கு ஜாய்ஸ் மருந்து போடுறாங்க. இந்த இடத்த விட்டு தப்பிக்க என்ன வழி இருக்குன்னு என்சோ சயின்டிஸ்ட் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவர் ஒரே கேட்டு தான் இருக்குது, வெளியில் அந்த டெமோங்கார்கன் இருக்கனால அதுக்கிட்ட சண்டை போட்டால் மட்டும்தான் நம்மளால் தாண்டி போக முடியும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஜாய்ஸ் ஆப்பர் கிட்ட சொல்கிறாங்க, சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் 8 மாதம் நான் வெயிட் பண்ணேன், நீ திரும்பி வந்துடுவேன்னு. ஆனால் நீ வராதனால தான் உன்னோட ஃபியூனரலே நடத்தணும். ஹாக்கின்ஸில் இருக்க எல்லாருமே வந்தாங்க, நீ தான் அவங்களுக்கு பெரிய ஹீரோ. ஆல்சோ லெவனும் உன்னை மிஸ் பண்ணுறா, இப்போ நீ உயிரோட இருக்க தெரிஞ்சால் அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவா, கவலைப்படாத, பசங்க எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க. இப்போ வெளியில் இருக்க சில சோல்ஜர்ஸ் உயிருக்கு பயந்து டெமோகார்கனை போட்டுதல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே வேலைக்காக மாட்டுது. அந்த டெமோகார்கன் தான் சுற்றி இருக்க எல்லா சோல்ஜருமே பங்கமாக போட்டு தள்ளுது. அடுத்து பக்கத்தில் இருக்க ரூமில் ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கேட்குதுன்னு ஆப்பரும் எல்லாருமே ரூம்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இருக்க சயின்டிஸ்டெல்லாம் ஒரு டெமோகார்கனை உயிரோட பிடிச்சி அது மேலே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு அந்த லேப்ல இருக்க கண்ணாடி கிளாஸ்ல இன்னும் நிறைய டெமோகார்கனை வளர்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் ஆப்பருக்கு விஷயமே புரியுது. டிஎன்ஏ சாம்பிளை யூஸ் பண்ணி நிறைய டெமோகார்கன்ஸை இந்த இடத்துல உருவாக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த சாம்பர்ல பெரிய கண்ணாடி கிளாஸ் இருக்கு, அங்கே புழுதி மாதிரி மண் சுத்திட்டு இருக்கு. இதுவும் சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்றதுல ஒன்னா தான் இருக்கணும். இப்போ வெளியே தப்பிக்கிறதுக்காக என்சோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான். தரையில் ஒரு வென்டிலேட்டர் இருக்கு, அது மூலயமா எல்லாரும் வெளியே எஸ்கேப் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் உண்மைலாம் தெரிஞ்சதும் லெவன் மயக்கத்துலேருந்து இப்போ தான் கண்முடிக்கிறா. அவளோட பவரும் திருப்பி கிடச்சிடுச்சு. அதை யூஸ் பண்ணி அங்கே இருக்க பெரிய வாட்டர் டேங்கை அசால்ட்டாக தூக்குறா. அடுத்து நம்ம மைக்கும் அவரோட நண்பர்களும் சூசி கொடுத்த லொக்கேஷனை வச்சு லெவனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மைக் ரொம்பவே சோகமாக இருக்கிறான். ஆனால் லெவனுக்கு தகுதியானவனா எனக்கு தெரியல. லெவன் பிறந்த அணியிலேருந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்பவே பவர்ஃபுல். அவள் தான் இவ்வளோ நாளாக நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கா. ஆனால் நான் அவளை விட்டு ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிறேன். ஒரு வேளை அவளுக்கு என்ன பிடிக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது? இப்போ வில் அவன் வரைஞ்ச டிராயிங்கை மைக் கிட்ட காட்டுறான். 3 தலை டிராகன் இருக்குது, அதை எதிர்த்து 4-5 பேர் சண்டை போடுறாங்க. மைக் சொல்கிறான், இந்த டிராயிங்கில் இருக்க முதல் ஆள் நீ தான், எங்கள் எல்லாரோட லீடர். இவ்வளோ நாளாக நாங்கள் எல்லாரும் ஜெயிச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு உண்மையான காரணமே நீ தான். நீ தான் இந்த டீமை மூசாக இவ்வளோ நல்லா வழி நடத்திட்டு இருந்த. லெவலுக்கு அவள் பவரை கிடைக்கிறதுக்காக உதவி பண்ணிட்டு இருந்த. நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், லெவலுக்கு நிச்சயமாக உன்னை ரொம்பவே பிடிக்கும். நீ எந்த மாதிரி இருந்தாலும் அவன் உன்னை மூசாக ஏற்றுப்பான்னு சொல்லிக்கிட்டு சைடில் அழுதுட்டு இருக்கான். வில் அழுகுறதுக்கு மொத்தம் 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று அவன் லெவனை லவ் பண்ணோம், இல்லைனா அவன் மைக்கை லவ் பண்ணும். நெக்ஸ்ட் மார்டின் லெவன் கிட்ட சொல்கிறாரு, நீ என்றி கூட சண்டை போட்ட விஷயங்கள்னா கேமராவில் இருக்க ரெக்கார்டிங்கை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பவர் அதிகமாக யூஸ் பண்ணனால நீ கோமாக்கு போயிட்ட, கொஞ்ச நாள் கழிச்சு கண் மூடிச்ச. ஆனால் உன்னோட பழைய பவர் போயிடுச்சு, கூடயே உன் நினைவுகளும் அழிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன், போன உன்னோட பவரை திருப்பி கொண்டு வர ட்ரை பண்ணேன். ஒரு கட்டத்தில் நீ அளவு மீறி போயிட்ட, கிட்டத்தட்ட என்றி மாதிரி ஆயிட்டேன். அப்போ தான் அதர் வேர்ல்டுக்கான போர்ட்டலை ஓப்பன் பண்ணேன். அதுக்குள்ளே என்றி வாழ்ந்துட்டு இருக்கானோன்னு எனக்கு டவுட் வந்துடுச்சு. அதனால தான் என் ஆளுங்களை அனுப்பி உள்ளே ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து ஹாக்கின்ஸில் நடந்த கொலையை பற்றி கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்டெல்லாம் சாம் லெவன் கிட்டே கொடுக்குறாரு. என்றி திரும்பி வந்துட்டா, இது வரைக்கும் 3 பேரை கொலை பண்ணிட்டேன், கவலைப்படாத, இப்போதைக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேஃபாக தான் இருக்காங்க. அடுத்து மார்டின் சொல்கிறாரு, போர்ட்டலை யூஸ் பண்ணி என்றி நம்ம வேர்ல்டுக்கு வர ட்ரை பண்ணுறான். இந்த போர்ட்டல் ஸ்டார்டிங்கில் ஒரு கிராக் மாதிரி தான் தெரியும். ப்ரெஷர் அதிகமாக போட போட அப்சைட் டவுன் வேர்ல்டு ஓப்பன் ஆகி நம்ம வேர்ல்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஹாக்கின்ஸை தரமட்டமாக அழிச்சிருவோம். அது நடக்கக்கூடாதுன்னா நீ என்ன முழுசாக நம்பணும், நான் உனக்கு கொடுக்குற ட்ரைனிங்கை நீ ஏற்றுக்கணும். இதை கேட்டதும் லெவன் ஓடி வந்து அவளோட ரூமில் கதவை சாத்திக்கிறாள். நெக்ஸ்ட் நான்சி அவள் பார்த்த விஷயத்த மற்ற எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாள். வெக்னா போர்ட்டலை யூஸ் பண்ணி அப்சைட் டவுன் வேர்ல்டுலேருந்து நம்ம வேர்ல்டுக்கு வர போகிறான். இங்கே இருக்கிற எல்லாரையும் கொடூரமாக கொலை பண்ண போகிறான். அவன் மட்டும் தனியாக வரல, அவன் கூட பல சோல்ஜர்ஸையும் கூட்டு வரான். என் வீட்டில் என் ஃபேமிலியை செத்து கிடக்கிறத நான் பார்த்தேன், என் மூலியமாக ஒரு மெசேஜ் அவன் அனுப்புகிறான். அடுத்து மேக்ஸ் சொல்கிறா, வெக்னாவோட கிளாக்கில் மொத்தமாக 4 பெல் அடிக்கும், அதுதான் அவன் நம்மளுக்கு கொடுக்குற மெசேஜ். இது வரைக்கும் 3 பேரை கொலை பண்ணியிருக்கான், அப்படின்னா 4வது ஆளை கொலை பண்ண உடனே அவன் நம்ம வேர்ல்டுக்கு வந்துடுவான். இந்த விஷயத்த உடனடியாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி ஆகணும்னு மைக்குக்கு ஃபோன் பண்ணுறான். ஆனால் வீட்டில் யாருமே இல்லாதனால ஃபோன் எடுக்கலை. இப்போ லெவன் அவளோட பவர் யூஸ் பண்ணி ஹாக்கின்ஸில் மேக்ஸ் அண்ட் மற்றவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்க விஷயத்த பார்க்குறா.
நெக்ஸ்ட் நான்சி சொல்றா ஹாக்கின்ஸை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு, நம்ம எல்லாரும் சேர்ந்து வெக்னாவை போட்டு தள்ளிடலாம். ஆனா மத்தவங்க எல்லாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. வெக்னா ரொம்பவே பவர்ஃபுல், அவனை போட்டு தள்ளுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. போன தடவை அங்கிருந்து நம்ம உயிரோட தப்பிச்சது ஒரு அதிசயம். அதுக்கு நான்சி பதில் சொல்றா, போன தடவை நம்ம தெரியாம மாட்டிக்கிட்டு இந்த தடவை பிளான் பண்ணி பக்காவா செய்வோம், நம்மளுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வெக்னாவோட கதையை முடிப்போம். நெக்ஸ்ட் டஸ்டின் சொல்றா, வெக்னாவை பொறுத்தல ஏகிட்ட ஒரு பிளான் இருக்கு. லெவன் அண்ட் நம்பர் ஒன் ரெண்டு பேரும் ஒரே பவர் உள்ளவங்க தான், ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே வீக்னஸ் தான் இருக்கணும். எப்போ நான் லெவன் அடுத்தவங்களோட மைண்ட்குள்ள போறாலோ அந்த நேரத்துல அவளோட உடம்பு வீக்கா இருக்கும். அதே விஷயத்த தான் வெக்னாவும் பண்றான். அடுத்தவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண போது அவனோட உடம்பு வீக்கா இருக்கும். அந்த சான்சஸ் சாதகமா யூஸ் பண்ணி வெக்னாவை நம்ம அசால்ட்டா போட்டு தள்ளிடலாம். பட் பிரச்சனை என்னன்னா, எந்த நேரத்துல கரெக்டா அவன் அடுத்தவங்களோட மைண்டை அட்டாக் பண்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் மேக்ஸ் சொல்றான், அவன் அடுத்து என்ன தான் டார்கெட் பண்ணியிருக்கான், என்னால அதை உணர முடியுது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இது கொஞ்சம் ஆபத்தானதான், ஆனா நம்மளுக்கு வேற வழி இல்லை. அவன் என் மைண்டை கண்ட்ரோல் பண்ற நேரத்துல நீங்க கரெக்டா அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போய் அவனை போட்டு தள்ளுங்க. நெக்ஸ்ட் எடி அவனோட பிளானை சொல்றான், நம்மளுக்கு தேவையான வெப்பன் எல்லாமே ஒரு பெரிய கடையில கிடைக்கும், பட் எத்தனை பேரும் ஒன்னா போனோம்னா நம்மளுக்கு பெரிய வேன் தேவைப்படணும், பக்கத்துல இருக்க வேனை ஆட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஜெனல் கதவை திறந்து நைஸா உள்ள போறாங்க. தலைவன் எடி அவனோட வேலையை காட்டுறான், வண்டியில இருக்க 4-5 ஒயரை பிச்சு கனெக்ஷன் கொடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்றான். சின்ன வயசுல இவனோட அப்பா தான் ஆட்டிய போறதுலாம் எப்படின்னு இவனுக்கு தெளிவா கத்து கொடுத்துருக்காரு. வண்டி ஸ்டார்ட் ஆகிற சத்தத்தை கேட்டு ஓனர் தொத்திட்டு வரான். இப்ப ஸ்டீவ் வண்டியை ஓட்டிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு நைஸா எஸ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் லெவன் சாம் கிட்ட கேக்குறா, என்னோட ஃப்ரெண்ட் எல்லாருமே சேஃபா இருக்கிறதா நீங்க சொன்னீங்க, ஆனா எல்லாருமே இப்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க. வெக்னாவை கொலை பண்றதுக்கு அவங்களே தனியா போயிருக்காங்க. நான் உடனடியே ஹாக்கின்ஸ்க்கு போய் ஆகணும், அவங்களுக்கு என்னோட உதவி தேவை, என்னால்தான் வெக்னாவை தடுக்க முடியும். இப்ப டாக்டர் மார்ட்டின் அந்த இடத்துக்கு வந்து லெவன் கிட்ட சொல்றாரு, உன்னால ஹாக்கின்ஸ்க்கு இப்ப போனா கூட வெக்னாவை எகுத்து உன்னால சண்டை போட முடியாது, அவன் ரொம்பவே பவர்ஃபுல், அவன் கொலை பண்ற ஒரு ஒரு ஆளுங்களோட பவரையும் அவன் எடுத்திருக்கான், அது மூலியமா தான் இத்தனை நாளா அவன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். நீ போன தடவை அவனை ஜெயிச்சனால இந்த தடவையும் ஜெயிக்கலான்னு தப்பா கணக்கு போட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் முன்னாடியோட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான், அவனை நீ ஜெயிக்கணும்னா அவனோட பவர்ஃபுல் ஆகணும், ஏன் கூட இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு சாம் சொல்றாரு, இதுக்கப்புறமா லெவன் இங்க இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, அவ்வளவு பெரிய வாட்டர் டேங்கை அசால்ட்டா தூக்கி இருக்க அவளால கண்டிப்பா வெக்னாவையும் தோக்கடிக்க முடியும். அவளை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர போது நீ அவகிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, இந்த இடம் ஜெயிலு கிடையாது, அவ எப்போ வேணா நினைச்சா வெளில போலாம், இப்ப அவ வெளில போகணும்னு ஆசைப்படுறா, நான் ஹாக்கின்ஸ்ல இருக்க என்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண போறேன், அவங்க இங்க வந்ததும் நாங்க 2 மணி நேரத்துல இந்த இடத்த விட்டு கிளம்பி ஹாக்கின்ஸ்க்கு போக போறோம். நெக்ஸ்ட் ஸ்டீவ் வேனை டிரைவ் பண்ணிட்டு இருக்க போது நான்சி கிட்ட சொல்றான், இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் 6 குழந்தைங்களை பெத்துக்க போறேன், என்னோட ஃபேமிலி ரொம்பவே பெருசா இருக்கும், இதே மாதிரி ஒரு வேனை எடுத்துக்கிட்டு நாங்க எல்லா ஊரும் ஜாலியா சுத்தி சுத்தி பார்க்க போறோம்னு. நெக்ஸ்ட் சோகமா இருக்க மேக்ஸ் கிட்ட லூக்கஸ் 4 வார்த்தை ஆறுதலா பேசுறான், நீ பெரிய ரிஸ்க் எடுக்கிற, ஒரு வேலை வெக்னா உன்ன புடிச்சிடுவானு எனக்கு பயமா இருக்கு, பேசாம நம்ம இன்னொரு ஐடியாவை ட்ரை பண்ணுவோம், ஸ்கூல்ல இருக்க கவுன்சிலரோட புக்கை திருப்பி போய் எடுப்போம், வேற யாராவது டீடைல் மேட்ச் ஆகுதான்னு அவங்கள நம்ம தேடி போகணும். ஆனா மேக்ஸ் சொல்றா, அதுக்கெல்லாம் இப்ப நம்மளுக்கு நேரம் இல்லை, ஹாக்கின்ஸை காப்பாத்தோம்னா உடனடியா இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும், ஆல்சோ அந்த பசங்களோட உயிருக்கும் ஆபத்து வராம நம்ம பாத்துக்கணும். கவலைப்படாத வெக்னாவை தோக்கடிக்க ஏகிட்ட ஒரு பிளான் இருக்கு. வெக்னா எப்பயுமே அடுத்தவங்களோட மோசமான மெமரிஸை யூஸ் பண்ணி தான் அவங்கள குழப்பறான், அந்த சமயத்துல என்னோட நல்ல மெமரிஸை யூஸ் பண்ணி நான் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடறேன், ஆல்சோ பாட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்பரும் அவரோட டீம் ஒரு வரையா பிரிசன்ல இருந்து தப்பிச்சு வெளில வந்துட்டாங்க. இப்போ பக்கத்துல இருக்க வேன் எடுத்துக்கிட்டு மெயின் கேட்டை உடச்சு எல்லாரும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இவங்கள ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா லக்கிலி எந்த குண்டடியும் படல. அடுத்து ஆப்பர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த செக்யூரிட்டி நம்மளை தேடி வந்துருவாங்க, அதுக்குள்ள நீங்க வந்த பிளேன்ல நம்ம திருப்பி அமெரிக்காவுக்கு போகணும். நெக்ஸ்ட் ஜோக் சொல்றாங்க, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, நாங்க வந்த பிளேன் சுக்குநூறா உடஞ்சிடுச்சு, அதுக்கு காரணம் இந்த யூரி தான். இப்போ ஆப்பர் அண்ட் என்சோ ரெண்டு பேரும் சேர்ந்து யூரியை பயங்கரமாக மிரட்டுறாங்க, ஆல்ரெடி நாங்கள் உன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கோம், ஏற்கனவே ஒரு தடவை நீங்களை ஏமாத்திருக்க, ஸோ உங்ககிட்ட வேற ஏதாவது பிளேன் இருந்தால் எங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போ, நாங்கள் உடனடியாக அமெரிக்காவுக்கு போயாகணும், நீ இதுக்கு சம்மதிக்கலன்னா உன்னை இந்த இடத்துல சுட்டு பொசிக்கிட்டுன்னு மிரட்டுறாங்க. இப்போ யூரி எல்லாரையும் கூட்டிகிட்டு அவனோட சீக்ரெட் பேஸுக்கு போகிறேன், அந்த இடத்துல ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது, என்கிட்ட வேற எந்த பிளேனும் இல்லை, ஆனால் இந்த ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளால் அமெரிக்காவுக்கு போக முடியும். இது வரைக்கும் நான் இந்த ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணதில்ல, ஆனால் கவலைப்பட வேணாம், இது எடுத்து டைரெக்டாக கேஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஃபுல்லாக கேஸை ஃபில் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அமெரிக்காவுக்கு போயிடலாம். பட் யூரி பேசுறதுல சுத்தமாக யாருக்கும் நம்பிக்கை இல்லை, முக்கியமாக இந்த ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு போகலான்னு. அடுத்த ஆப்பர் என்சோ கிட்ட சொல்றாரு, அமெரிக்காவில் எனக்கு தெரிஞ்ச பவர்ஃபுல் பீப்புள் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம இருக்க இடத்த சொன்னால் கண்டிப்பாக நம்மளை வந்து காப்பாற்றுவாங்கன்னு. இப்போ என்சோ கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி அமெரிக்காவில் அவங்க பேச வேண்டிய நம்பரை கொடுக்குறாரு. கால் சென்டர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் அவங்க ஆப்பரை காண்டாக்ட் பண்ணுவாங்களாம். ஆனால் என்சோ சொல்கிறாரு, சோவியத் யூனியன் எல்லா ஃபாரின் கால்ஸையும் ஒட்டு கேட்டுட்ருப்பாங்க, ஸோ நீ எந்த விஷயம் பேசுகிறதா இருந்தாலும் கோட் வேர்ல்டே பேசு,
நெக்ஸ்ட் நம்ம ஸ்டீவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வெப்பன் வாங்குற கடைக்கு வராங்க. எடி மட்டும் வேன்லயே ஒழிஞ்சிருக்கான். எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான வெப்பன் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ராபின் அவன் லவ் பண்ற பொண்ணு அந்த இடத்துல பாக்குறான். அந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறத பார்த்து ராபின் கொஞ்சம் ஃபீல் ஆகுறான். நெக்ஸ்ட் நான்சி ஷார்ட் கன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா ஜேசனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்து அவங்களும் வெப்பன்ஸ் வாங்குறாங்க. இப்போ ஜேசன் நான்சி கிட்ட சொல்றான், ஷார்ட் கன் யூஸ் பண்றது ரொம்பவே ஆபத்து, தூரமா இருக்க அவங்கள குறி வச்சு சுட முடியாது, அதே நேரத்துல பக்கத்துல போய் சுட பார்த்தா கண்ணை பிடுங்கி உன்னையும் பொடுத்தள்ளுவாங்க. ஆமா, முதல்ல நீ எதுக்கு இங்க கன் வாங்க வந்தேன்னு கேக்குறான். அதுக்கு நான்சி சொல்றான், நிலமெல்லாம் இப்ப ரொம்பவே மோசமா இருக்கு, ஊருக்குள்ள சைக்கோ கிளா சுத்திட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் ஒரு பாதுகாப்புக்கு இந்த கன் வாங்குறேன். அதுக்கு ஜேசன் சொல்றான், ஆமா நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குதான், என் ஆளை வேற போட்டு தள்ளிட்டாங்க, ஊருக்குள்ள சைக்கோவா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த சைக்கோட கேங்ல தானே உன்னோட தம்பியும் இருக்கிறான், ஒருங்குமுறையா தான் அவன் இருக்கிற இடத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டுன்னு அவளை மிரட்டுறான். அப்போ நான்சி கண்ணை பிடிங்கிட்டு, தக்காளி இந்த இடத்த விட்டு ஓடி, என்கிட்ட பிரச்சனை பண்ணா கண்ணை பிடிங்க ஒரு தலையில அடிச்சு உன்னை மண்டை கொள்ளார்க்கே சாக்கிடுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்ப எல்லாருமே உடனடியா வேனுக்கு வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இதை ஜேசன் நோட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மைக்கும் அவனோட டீமு சூசி கொடுத்த லொக்கேஷனுக்கு வந்துட்டாங்க. பட் சுத்தி பாலைவனமா தான் இருக்கு, ஒருவேளை சூசி தப்பான லொக்கேஷன் கொடுத்துட்டாலோன்னு கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. இப்போ ஜோனத்தன் மேப் எடுத்து லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் செக் பண்ணி பாக்குறான், இடம் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பிச அடிக்க போன ஆர்கேல் எல்லாரையும் கூப்பிட்டு மண்ணில் இருக்க மார்க்கிங்க காட்டுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய வண்டி போயிருக்கு, ஒரு ஒரு டயரோட மார்க்கிங்கும் பெருசா இருக்கு. மிலிட்ரி டயர் தான் பெருசா இருக்கும், அப்ப நம்ம போயிட்டு இருக்க வரி கரெக்ட் தானே, எல்லாருமே அந்த டயர் மார்க்கிங்க ஃபாலோ பண்றாங்க. இவங்க கெஸ் பண்ண மாதிரியே கமாண்டர் தான் 4 மிலிட்ரி ஜிபியும் ஒரு ஹெலிகாப்டரையும் எடுத்து லெவனை போட்டு தள்ளுறதுக்கு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சாம் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக ஒரு பிளேனை ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க லெவனை திருப்பி ஹாக்கின்ஸ்க்கு கொண்டு போறதுக்காக. பேசிட்டே இருக்க போது ஃபோன் லைன் திடீர்னு கட் ஆகுது. 4-5 பேர் வந்து சாமை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இதுக்கு காரணம் டாக்டர் மார்ட்டின் தான், லெவன் இந்த இடத்த விட்டு போறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அடுத்து கிளம்பிட்டு இருக்க லெவனை ஒரு ரூம்ல லாக் பண்ணி சொல்றாரு, இந்த கதை உடச்சு இந்த இடத்த விட்டு நீ தப்பிக்க பார்த்தா சாம் நான் போட்டு தள்ளுவேன், ஆல்சோ நீ இங்க இருந்து போக நான் விடவே மாட்டேன், என்னை பார்த்து அப்படி முறைக்காத, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், வேக்னாவை தோக்கடிக்கணும்னா நீ இன்னும் பவர்ஃபுல்லா மாறணும், இப்போ உனக்கு பழைய நினைவுகளும் திரும்பி வந்துடுச்சு, எல்லா உண்மையே தெரிஞ்சிடுச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடு, உன் அவனோட பவர்ஃபுல்லா மாத்திரம், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே ஹாக்கின்ஸ்க்கு போய் அவனோட கதையை முடிப்போம். ஆனால் லெவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேறா, என் ஃப்ரெண்ட்ஸ் உயிர் ஆபத்தில் இருக்கு, நான் உடனடியாக அங்கே போனால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும், நீங்கள் என்கிட்ட போய் சொல்லி இப்போ கூட என்னை ஏமாற்ற தான் பார்க்குறீங்க, நம்பர் 1 அந்த வேர்ல்டில் இருக்கிறான்னு தெரிஞ்சு தான் திருப்பி உங்களோட ரிசர்ச்சை ஆரம்பிச்சிங்க, என்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அவனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிங்க. நம்பர் 1 என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், அப்பா சொல்கிறத நம்பாத, திருப்பி திருப்பி போய் சொல்லி எப்பயுமே ஏமாற்ற தான் பார்ப்பாரு, அது கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு டாக்டர் மார்ட்டின் சொல்கிறாரு, அவன் உன்னை யூஸ் பண்ண பார்த்துருக்கான், அதனால தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், அவன் பேச்ச நீ நம்பணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, நான் சொல்கிறத நம்ப, நான் ஓ நல்லதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறேன். அதுக்கு லெவன் சொல்கிறா, எனக்கு நல்லது பண்ணுறதா சொல்லி எப்பயுமே நீங்கள் மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, ஹாக்கின்ஸில் இது வரைக்கும் செத்த எல்லாரோட சாவுக்கு நீங்கள் தான் காரணம், என்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த வேர்ல்டுக்கான போர்ட்டலை ஓப்பன் பண்ணிங்க, அது மூலியமாக தான் என்ட்ரி உள்ளே வர ட்ரை பண்ணுறான், உங்கள் கிட்டேருந்து என்னை காப்பாற்ற ட்ரை பண்ண என்னோட அம்மாவையும் கொண்டிட்டீங்க, இத்தனை நாளாக நான் தான் மான்ஸ்டர்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையான மான்ஸ்டர் நான் கிடையாது, நீங்கள் தான், இதுக்கப்புறமும் என்ன உங்களால் ஏமாற்றி கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த இடத்த விட்டு வெளில போயே தீருவேன்னு லெவன் அவளோட பவர் யூஸ் பண்ணி டோரை உடச்சி எறிகிறான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி டாக்டர் மார்ட்டின் லெவனுக்கு மைக்கை ஊசி போட்டுடுறாரு. லெவன் டாக்டர் மார்ட்டினை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான், ஆனாலும் மைக்கை போட்டு அந்த இடத்துல விழுந்துடுறான். நெக்ஸ்ட் ஸ்டீவும் அவனோட டீமும் வாங்கிட்டு வந்த வெப்பன்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டஸ்டின் அண்ட் எடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷீல்டில் நிறைய ஆணியெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க, அதை யூஸ் பண்ணி டெமிகார்கனை போட்டுத்தல்ல. எரிக்கா லூக்கஸ் ரெண்டு பேரும் ஈட்டியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான்சி அவ வாங்கிட்டு வந்த ஷார்ட் கன்னோட பைப்பை வெட்டி சின்னதாக்குறா. ஜேசனோட அட்வைஸை எடுத்துக்கிட்டா, ஸோ பக்கத்தில் வர எல்லாரையும் இப்போ பட்டுன்னு போட்டு தள்ள முடியும். அடுத்து ஸ்டீவ் ராபின்க்கு ஆறுதல் சொல்கிறான், நீ லவ் பண்ணுற பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுறது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு புரியுது, ஆனால் அந்த பையன் இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த ஊரை விட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட நீ போய் பேசலான்னு. அதுக்கு ராபின் சொல்கிறான், நிஜமாவே நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணல, காரணம் இந்த தடவை பிரச்சனை நம்ம தலைக்கு மேலே போயிட்டுருக்கு, இங்கே வருமானே எனக்கு சுத்தமாக தெரியல, உலகமே அழிகிற நிலைமையில் இருக்குது, இந்த தடவை என் லவ் பற்றிலாம் கவலைப்பட எனக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் லெவன் மைக்கத்தில் இருந்து கண் முழிக்கிறா, கழுத்தில் காலர் மாட்டியிருக்கு, அவளோட பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டாக்டர் மார்ட்டின் ரிமோட் வச்சுருக்காரு. இப்போ கமாண்டர் சில மிலிட்ரி ஆஃபீஸர்ஸோட அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. டோருக்கு பாம்பு வச்சுட்டு மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் உள்ளே வந்து இங்கே இருக்கிறவங்கள போட்டு தள்ளுறாங்க. இப்போ சயின்டிஸ்ட் அண்ட் மற்றவங்க எல்லாரும் பின் டோர் வரையே எஸ் ஆகலான்னு பார்க்குறாங்க. பட் ஹெலிகாப்டரில் இருக்க ஒரு ஆள் வெளில வர எல்லா சயின்டிஸ்ட்டுமே போட்டு தள்ளிட்டான். இப்போ டாக்டர் மார்ட்டினியும் சுட்டுட்டான். இப்போ கமாண்டர் கிட்ட லெவனை சுட்டுடலாமான்னு பெர்மிஷன் கேட்குறான். இதே நேரத்தில் கரெக்டாக நம்ம கமாண்டர் உள்ளே இருக்க சாமை கண்டுபிடிச்சிட்டாரு. சாமை அங்கே பிடிச்சி வச்சிருக்காங்க.
சாம் சொல்கிறாரு ப்ளீஸ் அவளை ஷூட் பண்ண வேணான்னு சொல்ல மயக்க மருந்து கொடுத்து அவளை நான் கோமாக்கு அனுப்பிடுறேன். அதுக்கப்புறமா ஹாக்கின்ஸில் பசங்க செத்துருந்தான்னா அது அவங்களோட தப்பு இல்லைன்னு உனக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் நீ அவளை ரிலீஸ் பண்ணால் போதும், அது வரைக்கும் அவள் உன்னோட கஸ்டடியிலே இருப்பாள். ஆனால் கமாண்டர் அதுக்கெல்லாம் ஒத்துக்காமல் லெவனை ஷூட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. இப்போ ஹெலிகாப்டரில் இருக்கவன் லெவனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ ஒரு வேன் அவங்கள நோக்கி வந்துட்டுருக்கு. வேறு யாரும் இல்லை, நம்ம மைக்கும் அவனோட டீமும் தான். இப்போ கமாண்டர்கிட்ட வேன் வரதை பற்றி சொல்லிவிட்டு என்ன பண்ணலான்னு கேட்குறான். அதுக்கு கமாண்டர் சொல்கிறாரு, வேனால நீ ஒன்றும் பண்ண வேணாம், லெவனை நீ ஷூட் பண்ணுன்னு. இப்போ அவனும் கையில் இருக்க துப்பாக்கி எடுத்து லெவனை ஷூட் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் கீழே கடந்த லெவன் ஏஞ்சி நின்றுட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி ஹெலிகாப்டரை இப்போ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹெலிகாப்டரை சுற்று சுற்றுன்னு சுற்றி மேலேயும் கீழே அலற விடுறா. அதனால ஹெலிகாப்டருக்குள்ளே இருக்கனால சரியாக குறி பார்த்து லெவனை ஷூட் பண்ண முடியல. இப்போ லெவல் அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஹெலிகாப்டரை முழுசாக அவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரா. முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டாக கொண்டு போய் அப்படியே கீழே தரையில் இடிக்க வச்சு வெடிக்க வைக்கிறா. முழு சந்திரமுகியாக மாறுற நேரத்தில் கரெக்டாக மைக் வந்துட்டான். மைக்கும் வில்லையும் மைக் அண்ட் வில்லை பார்த்ததில் லெவனுக்கு செம சந்தோஷம். அவங்களுக்கும் அதே மாதிரி தான், லெவனை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். கட்டி பிடிச்சி பாசம் மழையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ லெவன் கழுத்தில் இருக்க காலர் ரிமூவ் ஆகுது. பார்த்தா நம்ம டாக்டர் மார்ட்டின் தான் ரிமோட்டை யூஸ் பண்ணி காலரை கட்டி விட்டுருக்காரு. இப்போ லெவன் அவர் பக்கத்தில் போகிறார். டாக்டர் மார்ட்டின் சொல்கிறாரு, உன நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், அளவு கடந்த பாசம் இருக்குது ஓ மேலே, நான் எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணேன், ப்ளீஸ் அப்பாவை புரிஞ்சிக்கோ. இதெல்லாம் கேட்டு லெவன் லைட்டாக அழுதுட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, குட் பை அப்பான்னு சொல்லிட்டு மைக் அண்ட் வில் வந்த வேன்லே கிளம்புறான். மைக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உயிர் பெரிய ஆபத்தில் இருக்குது, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நாங்கள் போகணும், இல்லைனா அவங்க எல்லாருமே இறந்துருவாங்க. ஆனால் ஹாக்கின்ஸ் இங்கேருந்து 2000 miles தூரத்தில் இருக்குது, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போகணுன்னா நம்ம ஏர்வேஸை யூஸ் பண்ணணும், அதுக்கான வேலையை தேடி எல்லோரும் கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு மிலிட்ரி கமாண்டர் லெவன் வேனை யூஸ் பண்ணி தப்பிச்சு போகிற விஷயத்தை பார்த்துடுறாரு. நெக்ஸ்ட் மேக்ஸ், லூக்கஸ் அண்ட் எரிக்கா மூணு பேர் விக்னாவோட வீட்டுக்கு போகிறாங்க. மற்றவங்க எல்லாருமே அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போகிறாங்க. அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வணக்கம் மக்கள், இந்த வீடியோ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4 வால்யூம் 2 எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹெலிகாப்டரை தயார்படுத்திட்டு இருக்க போது யூரி நைஸாக பிளக்கை வெளில பிடிங்கிறான். ஸோ ஹெலிகாப்டர் இப்போ ஸ்டார்ட் ஆக மாட்டுது. இதை ஒரு காரணமாக வச்சு மற்ற எல்லாரையும் ஏமாற்றி நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஆப்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போது அவர் உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பார்த்து ஜாய்ஸ் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ரஷ்யாக்காரங்க ஒன்று இவ்வளோ குடும்பப்படுத்திருக்காங்களே, முன்னாடி இருந்ததுக்கு ரொம்பவே எலஸ்ட்ரஸ் சரியாக கூட சாப்பிட போல இருக்குது. அதுக்கு ஆப்பர் சொல்கிறாரு, ஆமாம் ரஷ்யாக்காரங்க டெய்லி எனக்கு வேகாத உள்ள கிழங்கு தான் கொடுத்தாங்க. எப்படா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளில போய் நல்ல சாப்பாடு ஓ கூட டேட்டுக்கு போய் சாப்பிட வந்தால் நான் டெய்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஜாய்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் கண்டிப்பாக ஓ கூட டேட்டுக்கு வருவேன்னு ரெண்டு பேருமே இப்போ ஒன்று சேர்றாங்க. நெக்ஸ்ட்டு நான்சி எல்லாருக்கிட்டையும் விக்னாவை போட்டு தள்ளுறதுக்கான அவளோட பிளானை சொல்கிறா. மேக்ஸ் விக்னாவோட மைண்ட்குள்ளே போனதும் எரிக்கா சிக்னல் கொடுப்பா. அப்போ டெஸ்டின் நன் ஏடி வீடை சுற்றி இருக்க வவ்வால டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஸ்டீவ், நான்சி அண்ட் ராபின் மூணு பேரும் உள்ளே போய் விக்னாவை போட்டு தள்ளுவாங்க. இப்போ அஞ்சு பேரும் அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு வராங்க. ஸ்டீவ் சொல்கிறான், உங்களோட வேலை வெறும் பேட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது மட்டும்தான், ஒரு வேலை அது உங்களை அட்டாக் பண்ண வந்தால் திருப்பி நம்மளோட உலகத்துக்கே போயிடுங்க, ஹீரோ ஆகிறதுக்குன்னு சீன் போட்டு உயிரை விட்டுறாதீங்க. அதுக்கு ஈடியும் ஓகே சொல்கிறான், நாங்கள் ஒன்று ஒன்று மாதிரி ஹீரோலாம் கிடையாதுப்பா, எங்களோட வேலையை முடிச்சுட்டு அமைதியாக நாங்கள் திருப்பி நம்மளோட உலகத்துக்கே போயிடுறோம். நெக்ஸ்ட் ஹாக்கின்ஸ் போகிறதுக்கு ஏதாவது ஃப்ளைட் கிடைக்குமான்னு ஜானத்தன் ட்ரை பண்ணுறான். பட் கடைசி நேரத்துலனால எந்த ஒரு ஃப்ளைட்டுமே கிடைக்காம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ லெவனுக்கு ஒரு ஐடியா வருது, நான் இந்த இடத்துலேருந்தே விக்னா கூட என்னால் சண்டை போட்டு மேக்ஸை காப்பாற்ற முடியும். விக்னாவோட பவரும் என்னோட பவரும் ஒரே மாதிரி தான், அவன் மேக்ஸோட மைண்ட்குள்ளே வருவான், அந்த நேரத்தில் நானும் மேக்ஸோட மைண்ட்குள்ளே போனால் நான் விக்னாவை அழிச்சிடலாம். பட் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய உப்பு வேணும், இந்த ஊரில் அவ்வளோ உப்பு நம்ம எங்கே தேடி போகிறது. அதுக்கு பீசா பையன் ஆர்கேல் சொல்கிறான், அவ்வளோ உப்பு எங்கே கிடைக்கணும் எனக்கு தெரியும், ஏன் கூட உடனடியாக வாங்கணும், வேன் எடுத்து எல்லாருமே உப்பு இருக்க இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் விக்னாவோட வீட்டில் அவன் இருக்க இடத்த இயற்கை லைட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா. பேசினா அந்த சத்தம் கேட்டு விக்னா அலர்ட் ஆகிடுவானு எல்லாருமே நோட் புக்கில் எழுதி காட்டிகிட்ருக்காங்க. அடுத்து விக்னாவோட வீட்டில் லைட் எரியிற விஷயத்த ஜேசனோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு வந்து அவங்ககிட்ட சொல்லிடுறான். லூக்கஸ் இந்த இடத்துல கூட ஒழிஞ்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு. ஸோ ஜேசன் உடனடியாக அங்கே போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஆப்பர் ஃபோனில் பேசின விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. லெவன் சயின்டிஸ்ட் சாம் கூட தான் இருக்கா, ஒரு ஃபெசிலிட்டிக்கு போயிருக்காங்க, ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சுத்தமாக தெரியலையா, காண்டாக்ட் பண்ணவும் முடியலையாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, கடைசியாக ஹாக்கின்ஸுக்கு போகணும்னு சொன்னாங்களா, பேசிகிட்டு இருக்க போதே ஃபோனும் கட் ஆகிடுச்சான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா பெரிய பிரச்சனை மாதிரி இருக்குது, உடனடியாக நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியாகணும். இப்போ ஹெலிகாப்டரை ஸ்டார்ட் பண்ணால் கூட நாளைக்கு தான் நம்மளால் ஹாக்கின்ஸுக்கு போக முடியும். இந்த தலைவலி பார்த்து அதுன்னு யூரி வேற நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுறான். அவன் உண்மையாகவே ஹெலிகாப்டரை சரி பண்ணல நம்மக்கிட்ட நடிச்சிட்டு இருக்கான்.
நெக்ஸ்ட் ஜாய் சொல்றாங்க, நம்ம ஒன்னும் ஹாக்கின்ஸ்க்கு போக வேணா, இங்க இருந்து பசங்களுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். லேப்ல சில பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம்ல, அது எல்லாமே உயிரோட இருந்துச்சு. அந்த பார்ட்டிகல்ஸை நம்ம அழிச்சாலே பசங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஆப்பர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, நம்ம திருப்பி எஸ்கேப் ஆன ஜெயிலுக்கே போக போறோம், இங்க இருக்கிற வெப்பன்ஸ் அண்ட் ஃபிளேம் த்ரோவரை எடுத்துட்டு போய் அங்க இருக்க பார்ட்டிகல்ஸை அழிப்போம். என்சோ நீ எங்க கூட வரவன, யூரிய கண்காணிச்சு சீக்கிரமா ஹெலிகாப்டரை ப்ரிப்பேர் பண்ணவை, அது மூலியமா தான் நம்ம எல்லாருமே ஜெயில விட்டு எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஆப்பர் மூணு பேரையும் கூட்டிட்டு திருப்பி ஜெயிலுக்கே போறாரு. நெக்ஸ்ட் ஆர்கள் வேன்ல எல்லாரையும் கூட்டிட்டு அவன் பிரான்ச்சோட பீஸா கிடைக்க வரான். வேலை செய்யற பையன் கிட்ட ஹெல்ப் கேட்கறான், எங்களுக்கு பெரிய பாத் டப்ல தண்ணி வேணும், ஆல்சோ கடையில இருக்க எல்லா உப்புமே வேணும். பட் அந்த பையன் அதுக்கு சம்மதிக்க மாட்டான், என்னோட ஷிப்ட் முடிஞ்சிருச்சு, நான் இப்ப வீட்டுக்கே கிளம்புறேன்னு. உடனே ஜோனத்தன் அவங்கிட்ட வீடை கொடு, உடனே ஜோனத்தன் அவங்கிட்ட வீடு கொடுத்து, இது ரொம்பவே சூப்பரா இருக்கும், உன சொர்க்கத்துக்கே கூட்டு போவோம், இதை யூஸ் பண்ண, அந்த நேரத்துல எங்க வேலையை நாங்க இங்க பாத்துருக்கோம்னு அவனை வெளில அனுப்பிட்டு ஒரு பாத் டப்ல தண்ணியை நிரப்பி கடையில இருக்க எல்லா உப்பையும் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஆர்கில்ல எல்லாரும் சாப்பிடறதுக்காக பீஸா செய்யறான். நெக்ஸ்ட் டெஸ்டின் அண்ட் எடி ரெண்டு பேரும் அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இருக்க எடியோட வீட்டுக்கு வராங்க. அங்கிருந்தா வவால் எல்லாத்தையும் அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ண போறாங்க. எடி அவனோட கிட்டாரை கையில் எடுக்கிறான். இதே நேரத்தில் ஸ்டீவ், ராபின் அண்ட் நான்சி மூணு பேரும் வெப்பன்ஸ்லாம் எடுத்து வெக்னாவை போட்டுத்தள்ளுறதுக்காக காட்டு வழியாக அவனோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டீவ் அவன் மனசில் இருக்கிறத நான்சி கிட்ட சொல்கிறான், என்னால் இன்னும் ஒன்றை மறக்க முடியலன்னு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க போது குறுக்க ராபின் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். நெக்ஸ்ட் நம்ம ஆப்பர் வேன் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆன வழியிலே திருப்பி ஜெயிலுக்குள்ளே போயிட்டு இருக்காரு. ஆனால் எந்த ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸும் இல்லை, அதை பார்க்க போது லைட்டாக அவருக்கு சந்தேகம் வருது. இப்போ எஸ்கேப் ஆன அண்டர் கவுண்ட் டனல் மூலியமாகவே திருப்பி பிரிசன்குள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ ஆப்பருக்கு ஷூட்டிங் நடக்கிற சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னு அவருக்கு புரியுது. ஆனாலும் அவர் பிரிசன்குள்ளே போகிறாரு. நெக்ஸ்ட் என்சோ யூரியை பார்த்து சொல்கிறான், ஹெலிகாப்டர் எல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, ஆனால் நீ தான் எங்களுக்கு வேணுமேனு தண்ணி காட்டிகிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. நான் உன்னை பற்றி முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன், நீ ரொம்பவே தைரியமானவன், ஆனால் நிஜத்தில் நீ இவ்வளோ ஒரு கோழையாக இருப்பேன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. அவங்க ஒன்று இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு போகிறாள், அவங்களோட பசங்களுக்காக போராடுறாங்க, உள்ளே இருக்க மான்ஸ்டர் தான் நீ பார்த்தல, ஒன்ஸ் தப்பிச்ச உடனே நம்மளோட ஃபேமிலி குழப்பன வரும், ஆனால் இந்த விஷயம்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும், உள்ளே இருந்த அந்த மான்ஸ்டர் உன்னோட கண்ணால் பார்த்தா, ஆனால் இவ்வளோ ஒரு கோழியாக இருக்க உன்னை பார்க்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது. இதை கேட்டதும் யூரி மனம் வருந்தி திருந்தி ஹெலிகாப்டர்லேருந்து பிடுங்கின ப்ளக்கை திருப்பி ஹெலிகாப்டர்லேயே போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறான். இப்போ லூக்கஸ் அண்ட் மேக்ஸ் ரெண்டு பேரும் பேப்பரில் எழுதுறது மூலிமா ஒரு ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லூக்கஸ் கேட்குறான், இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதும் ஏன் கூட படத்துக்கு வரையானே, அதுக்கு மேக்ஸும் சம்மதிக்கிறா, சரி முதல்ல நம்ம பிளானை செயல்படுத்துவோம், வேக்னாவா நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ லூக்கஸ் டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி எரிக்காவுக்கு சிக்னல் கொடுக்குறான், மேக்ஸ் வேக்னாவை டிஸ்ட்ராக்ட் பண்ண தயாராயிட்டானு. உடனே எரிக்காவும் பக்கத்தில் இருக்க பிளே கிரவுண்டில் நின்று டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி மேக்ஸ் தயாரான விஷயத்த சொல்கிறான். இது அப்சைட் டவுன் வேர்ல்டில் இருக்க நம்ம ஸ்டீவும் அவனோட டீமுக்கும் கேட்குது. இப்போ மேக்ஸ் அவள் காதில் இருக்க ஹெட்ஃபோனை கைட்டிட்டு வெக்னா கிட்ட பேசுகிறான், நான் ஓ இடத்துக்கே வந்திருக்க, என்ன நீ எடுத்துக்கோனு. ஆனால் வெக்னா மேக்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு நடந்து போகிறான். இப்போ மேக்ஸ் அவன் கையில் இருக்க டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி வெக்னாவை ஃபாலோ பண்ணி மாடிக்கு போகிறான். நெக்ஸ்ட் மைக் பேப்பர்லாம் யூஸ் பண்ணி லெவன்காக ஒரு கண்ணாடியை ரெடி பண்ணுறான். அவன் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போது கண்ணு கூசாமல் இருக்கணும்னு. இப்போ ஆர்கிலே அவன் ரெடி பண்ண பைனாப்பிள் பீஸாவை கொண்டு வரான். அதை மைக்குக்கு ஊட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வில் ஓரத்தில் வருத்தப்பட்டு இருக்கான். அப்போ ஜோனத்தன் வில்லுக்கு ஆறுதல் சொல்கிறான், நம்ம இந்த ஊருக்கு வந்ததுலேயே நம்ம ரெண்டு பேரும் சரியாக பேசுகிறதில்ல, அதுக்கு காரணம் நான் தான், நிறைய பிரச்சனைகளை தலைக்குள்ளே ஏற்றிக்கிட்டேன், அதனால தான் நமக்குள்ள டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, இதுக்கப்புறமும் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், எப்பயுமே நான் அவ கூட இருப்பேன்னு ரெண்டு பேரும் பாசம் மாதிரி பொழிகிறாங்க. அடுத்து உப்பு எல்லாத்தையும் தண்ணியில் கரைச்சிட்டாங்க. இப்போ லெவன் டப்புக்குள்ளே போய் அவளோட பவரை யூஸ் பண்ணி மேக்ஸோட மைண்ட்குள்ளே போகிறாள். லெவனால் மேக்ஸை பார்க்க முடியுது, ஆனால் வெக்னா உன்னை மேக்ஸோட மைண்ட்குள்ளே வரல. இப்போ மேக்ஸ் வெக்னா கிட்ட சொல்கிறா, நீ என்னை தேடிக்கிட்டு இருந்தந்தான் நான் உன்னோட இடத்துக்கே வந்தேன், போன தடவை பண்ண மாதிரி இந்த தடவை நான் தப்பிச்சு ஓட மாட்டேன், என்னை பற்றி நீ சொன்னது எல்லாமே உண்மை தான், பில்லி சாகணும் தான் நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன், அவன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அவன் எப்பயுமே காரை ஸ்பீடாக ஓட்டுவான், ஆக்சிடென்ட்டில் அவன் சாகணும்னு எத்தனை தடவை நான் நினச்சிருக்கேன், அதனால தான் அவன் சாக போது கூட நான் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணாமல் அந்த இடத்துல சும்மா நின்றுருந்தேன், நீ இதை பற்றி என்கிட்ட சொல்ல போது எனக்கு ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்க உண்மையை புரிஞ்சிட்டேன், என்னோட தப்பு புரிஞ்சதுக்கப்புறம் என்னோட உயிரும் போகணும்னு நான் எத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ என் உயிரை எடுக்க வந்த நீ பண்ணதான் கரெக்டு, என் உயிரை எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க லூக்கஸ் மேக்ஸ் மேலே ரொம்பவே கோவப்படுறான், நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், ஆனால் யாருமே அடுத்தவங்க சாகணும்னு நினைக்க மாட்டாங்க, நீ ரொம்பவே மோசமானவனு. இதை கேட்டதும் மேக்ஸும் பயந்துட்டான், ஏன் லூக்கஸ் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசிட்டு இருக்கேன்னு கடைசியில் பார்த்தா வெக்னா அந்த இடத்துக்கு வந்துட்டான், மேக்ஸை போட்டுத்தல ட்ரை பண்ணுறான், அவங்ககிட்ட இருந்து மேக்ஸ் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. இப்போ லெவன் அவளோட பவரை கான்சன்ட்ரேட் பண்ணி மேக்ஸ் வெக்னா கிட்ட மாட்டிட்டு இருக்க இடத்துக்கு போக ட்ரை பண்ணுறான், பட் மேக்ஸோட வேற ஒரு சின்ன வயசு நினைவுக்கு போயிடுறான். நெக்ஸ்ட் ஏரிக்கா அப்சைட் டவுன் வேர்ல்டில் இருக்கவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறா, வெக்னா மேக்ஸோட நினைவுக்குள்ளே வந்துட்டானு. இப்போ ராபின் ரேடியோவை யூஸ் பண்ணி டஸ்டின் கிட்ட வீட்டை சுற்றிட்டு இருக்க வவ்வால் எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்கிறா.
ஃபேஸ் 3 ஆரம்பிச்சிருச்சு. தலைமை எடி அவனோட வேலையை காட்டுறான். வீட்டில் இருக்க பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் வெளில கொண்டு வந்து அது எல்லாத்தையும் அவன் கிட்டார் கூட கனெக்ட் பண்ணிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். சத்தம் கேட்டு வீட்டை சுற்றிட்டு இருக்க வவ்வால் எல்லாம் எடி இருக்க இடத்த நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஸ்டீவ், நான்சி அண்ட் ராபின் மூணு பேரும் வெக்னாவை போட்டு தள்ளுறதுக்காக ரகசியமாக அவனோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஒவ்வால் எல்லாமே இடி அண்ட் டஸ்டின் ரெண்டு பேரும் நோக்கி வந்துட்டு இருக்கு. அதுங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் வேன்குள்ளே போய் கேட்டை சாத்திக்கிறாங்க. அடுத்து வெக்னா விடாமல் மேக்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக மேக்ஸ் அவளோட நல்ல நினைவுகளுக்குள்ளே தப்பிக்கிறா. கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா அவள் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கா. நெக்ஸ்ட் நம்ம ஆப்பர் சுரங்க பாதையை யூஸ் பண்ணி திருப்பி ஜெயிலுக்குள்ளே வர்றாரு. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா ஆளுமே செத்து கிடக்கிறாங்க. கமாண்டர் மட்டும் உயிருக்காக போராடிட்டு இருக்கான். முறையை விசாரிக்கும் போது கமாண்டர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நாங்கள் பிடிச்சி வச்சிருந்த டெஸ்ட் பார்ட்டிகள் எல்லாம் எஸ்கேப் ஆகி ரிசர்ச் பண்ணியிருந்த டெமோகார்கன்ஸ் எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்துருச்சு. அதுதான் இங்கே இருக்க எல்லா அடியும் போட்டு தள்ளிடுச்சு. அந்த டெஸ்ட் பார்ட்டிகள்லாம் ஒன்த்தோட உடம்புல பூந்துருக்குன்னு சொல்லிட்டு இறந்துட்டார். அடுத்த 11 மைக்கிட்ட சொல்கிறான், மேக்ஸோட சின்ன வயசு நினைவுக்குள்ளே நான் வந்துட்டேன். பட் இந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. ஒருவேளை நினைவுக்குள்ளே இருக்கிற வேறு ஒரு நினைவாக இருக்கலாம். அது என்ன நான் செக் பண்ணுறேன். பார்த்தா ஒரு டேபிள் இருக்குது, அது மேலே மியூசிக் பிளேயரில் பாட்டு ஓடிட்டுருக்கு. நம்ம மேக்ஸ் இப்போ ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் இருக்கேன். அங்கேயும் இதே மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. அடுத்து மேக்ஸ் இருக்க இடம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. வேக்னா அந்த இடத்துக்குள்ளே வர ட்ரை பண்ணுறான். இப்போ நம்ம 11 இருக்க இடத்துக்கு பக்கத்தில் கரும் மேகங்கள் சூண்டி இடி இடிச்சிட்டு இருக்கு. அங்கே தான் மேக்ஸ் இருக்கான்னு தெரிய வந்து உடனடியாக 11 அங்கே போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் ஜேசனோட ஃப்ரெண்ட் வெளில இருக்கிற எரிக்காவை பிடிச்சிட்டான். இப்போ ஜேசன் உள்ளே வந்து துப்பாக்கியை காட்டி லூக்கஸை மிரட்டுறான். மேக்ஸ் சுத்தமாக சுயநினைவு இல்லாமல் இருக்கிறா. இதே மாதிரி தான், அப்போ கிறிஸ்டி நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்களா, ஓ கூட யாரெல்லாம் இருக்கா, எல்லா உண்மையும் சொல்ல, நான் 5 எண்ணுவேன். அதுக்குள்ளே மேக்ஸ் பழைய நினைவுக்கு வரலன்னா நான் உன்னை இந்த இடத்துல போட்டு தள்ளுவேன்னு மிரட்டுறான். நெக்ஸ்ட் ஆப்பர் அவரோட பிளானை சொல்கிறாரு. இந்த பிரிசனை கட்டி இருக்கிறதுக்கு காரணமே மான்ஸ்டர் எல்லாம் இந்த இடத்த விட்டு தப்பிக்கக்கூடாது. இங்கே இருக்க கம்மியில் எல்லாமே கரண்ட் ஷாக் இருக்குது. இப்போ அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்க மான்ஸ்டர் எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு வர வைக்கணும். ஃப்ளேம் த்ரோவரை யூஸ் பண்ணி அதை பொசிக்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே ஐ மைண்ட். ஒன்று நான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாலே போதும், மற்ற எல்லாமே இந்த இடத்துக்கு தன்னால் வந்துடும். இப்போ கண்ட்ரோல் ரூமை யூஸ் பண்ணி எல்லா மான்ஸ்டரும் எங்கே இருக்குன்னு ஆப்பர் பார்க்காரு. பக்கத்தில் இருக்க லாண்டி ரூமில் ஒரு மான்ஸ்டர் தனியாக இருக்குது, அதை மட்டும் இங்கே வர வச்சாலே போதும், மற்றது எல்லாமே அதை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே வந்துடும். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு ஆப்பர் கையில் ஒரு கன் எடுத்துகிட்டு தனியாக அந்த மான்ஸ்டருக்கு ரூமுக்கு போகிறாரு. இப்போ மான்ஸ்டர் ஆப்பரை பார்த்ததும் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி தொடர்ந்து வந்துட்டுருக்கு. நடுவில் ஆப்பர் தடுக்கி வந்துடுறாரு. அந்த மான்ஸ்டர் அவர் மேலே ஏறி நின்று அவரை போட்டுல ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அது கூட நம்ம ஆப்பர் போராடிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஸ்டீவும் அவனோட டீமும் விக்னாவை போட்டுறதுக்காக அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ராபின் தெரியாதனமாக ஒரு ரூட்டை மிதிச்சிடறா. உடனே அங்கே இருக்க மான்ஸ்டர் மூணு பேரையும் பிடிச்சி இப்போ போட்டுல ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டஸ்டின் அண்ட் எடி ரெண்டு பேரும் வேன்குள்ளே ஒழிஞ்சிருக்காங்க. வீட்டை சுற்றி நிறைய வவ்வால் சுற்றிட்டு இருக்கு. வேன் மேலே இருக்க வென்டிலேட்டர் ஓட்டையை உடச்சி ஒரு வவ்வால் உள்ளே வர ட்ரை பண்ணுது. ரெண்டு பேரும் கையில் இருக்க ஈட்டியால் அந்த வவ்வாலை குத்தி கொலை பண்ணுறாங்க. அப்போ எடி கையில் இருக்க ஷீல்டை யூஸ் பண்ணி அந்த ஓட்டையை அடைக்கிறான். இதோட பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு பார்த்தா அதுதான் இல்லை. கிச்சனில் இருக்க சிங்க் ஓட்டையை உடச்சி நிறைய வவ்வால்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. இப்போ கிச்சன் ரூமை சாத்துறாங்க. ஆனாலும் கதவை உடச்சி வவ்வால் உள்ளே வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்குங்க. ஸோ அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக டஸ்டின் வேனில் இருக்க போர்ட்டலை யூஸ் பண்ணி நம்மளோட வேர்ல்டுக்கே திரும்பி வந்துடுறான். இப்போ ஏடியோ அந்த கையில் ஏறி நம்மளோட வேர்ல்டுக்கு வர பார்க்குறான். ஆனால் ஒரு செகண்ட் யோசிக்கிறான், நம்ம திருப்பி வேர்ல்டுக்கு போயிட்டால் அந்த வவ்வால் எல்லாமே வீட்டுக்கு போய்டும், அவங்க இருக்கிற எல்லாருமே மாட்டிப்பாங்கன்னு எடி எல்லா வவ்வாலையும் திசை திறப்ப முடிவெடுக்கிறான். இப்போ கயிறையும் கட் பண்ணிடறான். ஸோ டஸ்டின் நல்லா திருப்பி இந்த உலகத்துக்கு வர முடியாது. வெளில இருக்க சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறான். வவ்வால் எல்லாமே அவனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் லூக்கஸ் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஜேசன் கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜேசன் அவன் எது சொன்னாலும் நம்ப மாட்டான். கிறிஸ்டியை நீங்கள் கொலை பண்ணீங்க, அதே மாதிரி தான் மேக்ஸ் இப்போ கொலை பண்ண பார்க்குறீங்கன்னு. இப்போ கடுப்பான லூக்கஸ் அவன் கையில் இருக்க கண்ணை தட்டி விட்டு ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டைக்கு நடுவில் ஜேசன் மேக்ஸ் வச்சிருக்க வாக்மேனை உடச்சிடுறான். அடுத்து வெளியில் மாட்டிகிட்டு இருக்க எரிக்கா அவனை பிடிச்சி வச்சிருக்க பையனோட மெயின் பாயிண்ட்டில் ஒரு உத விட்டு தப்பிச்சு ஓடுறான். நெக்ஸ்ட் வீக் நான் மேக்ஸை கண்டுபிடிச்சேன், அவன் இருக்க இடத்துக்கு வரான். இப்போ மேக்ஸ் அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக திருப்பி வேற ஏதாவது நல்ல மெமரிஸ் கூட ஓடி ஒழிஞ்சிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் இந்த தடவை வேலைக்கு ஆகல. வீக் நான் மேக்ஸை பிடிச்சி செவுத்தில் அடித்து அவளை போட்டுத்தள்ள ட்ரை பண்ணுறான். கரெக்டாக 11 அந்த இடத்துக்கு வந்து அவளோட பவர் யூஸ் பண்ணி வீக்னாவை அடித்து பறக்க விடுறான். அடுத்து எடி எல்லா வவ்வால்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, கிறிஸ்டி சாக போது பயத்தில் நான் ஓடிட்டேன், ஒருவேளை அங்கே நான் இருந்திருந்தா அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்குமோ என்னமோ. இப்பையும் அதே தப்பை தான் ரிப்பீட் பண்ணுறேன், ஓடனா எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாத நின்று ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு கையில் இருக்க ஷீல்டையும் ஈட்டியும் யூஸ் பண்ணி எல்லா வவ்வால்கூடையும் சண்டை போட்டுட்ருக்கான். மிஷின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டீவ் கிட்ட நாங்கள் ஒன்று ஒன்ற மாதிரி ஹீரோ இல்லைப்பான்னு சொன்னான். ஆனால் எடி எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக அவன் உயிரை பணைய வச்சிருக்க உண்மையான ஹீரோவாக மாறியிருக்கான். நெக்ஸ்ட் டஸ்டின் ஒரு ஸ்டூல் மேலே ஏறி குதிச்சு திருப்பி அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கே வரான். கீழே விற போது அவனோட ஒரு கால் உடஞ்சிருது.
இப்போ வேன்ல இருந்து வெளில வரான். வௌவால் எல்லாம் ஒரு இடத்த சுத்திட்டு இருக்க பாது அங்கதான் எடி இருக்கணும்னு அவனோட காலை நொண்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து லெவனை பார்த்ததும் மேக்ஸுக்கு பெரிய டவுட், இவ உண்மையான லெவலா இல்லனா வெக்னா நம்ம கூட ஏதாவது கேம் விளாட்றானா. இப்ப லெவன் நடந்த எல்லா விஷயத்தையும் மேக்ஸ் கிட்ட சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறா. நெக்ஸ்ட் வெக்னா திரும்பி வந்துட்டான், அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்க உடஞ்சிருக்க பீசஸ் எல்லாம் வச்சு லெவனை அட்டாக் பண்ண பாக்குறான். அதை அவ தடுக்கும் போது வெக்னா நேரடியா லெவனை அட்டாக் பண்ணி தூக்கி கடாசுறான். இந்த கேப்ல மேக்ஸ் ஒரு குச்சி எடுத்து வெக்னாவை குத்தலான்னு பாக்குறா. கடுப்பான வெக்னா அவளோட கழுத்துல ஒன்னு கொடுத்து அவளை மயக்கமாக்குறான். இப்ப ரெண்டு பேருமே அவனோட ரெட் கலர் வீட்டுக்கு கொண்டு வந்து கட்டி போடுறான். நெக்ஸ்ட் லெவன் வெக்னா கிட்ட சொல்றான், ஓ மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்புமே நம்ம அப்பா மேலதான், அவர் தான் உன்னை இந்த மாதிரி ஆக்கியிருக்காரு, என்னையும் அதே தான் பண்ண ட்ரை பண்ணாரு, உண்மையான மான்ஸ்டர் அவர் தான், அவர்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்பாவே பசங்க நம்ம ரெண்டு பேரும். அடுத்து வெக்னா சொல்றான், நம்ம அப்பா ஒன்னும் மான்ஸ்டர் கிடையாது, அவர் ஒரு சாதாரண மனுஷன், மத்தவங்க எல்லார் மாதிரியே தான் அவரும், நம்ம சக்தியை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தாரு, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாரு, ஆனா அவர் நினைச்ச மாதிரி நீயும் வரல நானும் வரல, நீ ஒரு விஷயத்த ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம அப்பா கிடையாது நீ தான். இந்த புது டிமென்ஷனுக்கு வந்ததும் ஆரம்பத்துல நான் பயந்தேன், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்த பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். உலகத்தையே புரட்டி போடுற அளவுக்கு அபூர்வமான சக்திகள்லாம் இங்கே இருக்குது, அதை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன். நான் சின்ன பையனாக இருந்ததுலேருந்தே இந்த சக்தியை என்னால் உணர முடிஞ்சிச்சு. என்னடா அந்த சக்தின்னு பார்த்தா நம்ம மைண்ட் ஃப்ளேயரை உருவாக்குனதே வெக்னா தான். அப்சைட் டவுன் வேர்ல்டில் இருக்க பவரை யூஸ் பண்ணி மைண்ட் ஃப்ளேயரை உருவாக்கியிருக்கான். இந்த உலகத்துலேருந்து நம்ம உலகத்துக்கு வரதுக்கான போர்ட்டலில் ஒரு சக்தியை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துட்டு, ஆனால் அதுக்கப்புறம் நீ அதை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்ட. ஸோ வேறு வழியே இல்லாமல் இப்போ நானே ஒரு போர்ட்டலை உருவாக்கி நம்ம உலகத்துக்கு வரேன். எனக்கு கிடைச்ச இந்த சக்தியை வச்சு இப்போ இருக்க உலகத்தை தரமட்டமாக அழித்து ஒரு புது உலகத்தை உருவாக்க போகிறேன். அந்த உலகத்தில் ஏன் கூட நீயும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ மறுத்துட்ட. இந்த இடத்துல என்னை அடைச்சி ஜெயிச்சதான் நினச்சேன், ஆனால் கடைசியில் ஜெயிச்சது நான் தான். நெக்ஸ்ட் வீக் நான் அவனோட பவரை யூஸ் பண்ணி மேக்ஸை போட்டு தள்ளி போர்ட்டலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். நிஜ உலகத்தில் இருக்க நம்ம மேக்ஸ் இப்போ காற்றுல பறந்துட்டுருக்கா. வெக்னா மேக்ஸோட ஒரு கை கால்னா சுக்குநூறா உடைக்க, அடுத்து லெவனை பிடிச்சி வச்சிருக்க ரூட்ஸ் எல்லாம் அவளோட கழுத்தை நெடிச்சு அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அவன் பயங்கரமா துடிக்கிறத பார்த்து மைக் அண்ட் வில் ரெண்டு பேரும் அவளை பாத் டப்ல இருந்து வெளில கொண்டு வராங்க. இப்ப வில் மைக் கிட்ட சொல்றான், லெவனோட உண்மையான சக்தியை நீ தான், அவ உன்ன முழுசா நம்புறா, நீ ஜெயிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா அவ ஜெயிப்பா. இதை கேட்டதும் மைக் லெவனை என்கரேஜ் பண்றான், நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையான்னு கூட எனக்கு சரியா தெரியல, ஆனா நான் உன்ன ரொம்பவே லவ் பண்றேன், இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொல்லாததுக்கான காரணம் எனக்கு சொல்லணும்னே தோணல, பட் நீ கூட இல்லாத ஒரு ஒரு நாளும் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண, வாழ்நாள் ஃபுல்லாக நான் ஓக்கோடு தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை கேட்டது அப்சைட் டவுன் வேர்ல்டில் இருக்க லெவனுக்கு மோட்டிவேஷன் பொங்கி அவளோட பவர் அதிகமாகி இப்போ வெக்னாவை அடித்து தூக்கி போடுறா. அவள் கண்ட்ரோலில் இருந்த மேக்ஸ் ரிலீஸ் ஆகிட்டா. இப்போ லூக்கஸ் ஜேசனோட மூஞ்சில் அடித்து அவனை மயக்கம் ஆகிட்டு மேக்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கான். அடுத்து ஸ்டீவ், நான்சி அண்ட் ராபின் மூணு பேரும் பிடிச்சி வச்சிருக்க ரூட்ஸ் எல்லாம் அதோட சக்தியை இறக்குது, மூணு பேருமே இப்போ ஃப்ரீ ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜிம் அப்போ சண்டை போட்டுட்டு இருக்க அந்த டெமி கார்கன் ஜாய்ஸ் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மெயின் பிரிசனுக்கு ஓடி வராங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய டெமி கார்கன்ஸும் அந்த இடத்துக்கு வருது. அப்போ முறை கரெக்டாக ஃப்ளேம் த்ரோவரை கொண்டு வந்து எல்லா டெமி கார்கன்ஸையும் பொசுக்கி சாவடிக்கிறாரு. ஆனால் ஒன்று மட்டும் சாகாமல் இன்னும் உயிரோட இருக்கு, காரணம் டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாமே அதோட உடம்புக்குள்ளே போயிருக்கு. பக்கத்தில் இருக்க கன் எடுத்து அந்த டெமி கார்கனை சுட்டு போர்த்தல பார்க்குறாரு, ஆனால் வேலைக்காவில். இப்போ ஆப்பர் கீழே இருக்க கத்தி எடுத்து ரெடியாக நிற்கிறாரு. அந்த டெமிகார்கன் அவரை நோக்கி வருது, அதோட அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகி அதோட தலையை ரெண்டு துண்டை வெட்டி ஆப்பர் துண்டிக்கிறாரு. தக்காளி ஓடி யார்கிட்ட வித்த காட்டுற, ஹாக்கின்ஸோட போலீஸ் சீஃப்னா சும்மாவா? இப்போ யூரி அவனோட ஹெலிகாப்டரை ரெடி பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டான். எல்லாருமே ஹெலிகாப்டரில் ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் வெக்னா லெவன் கிட்ட சொல்கிறான், என் பிளானை உங்களால் மாற்ற முடியாது, நீங்கள் எல்லாருமே தோத்துட்டீங்க, நான் எப்போவோ ஜெயிச்சிட்டேன். அடுத்து ஸ்டீவ், நான்சி அண்ட் ராபின் மூணு பேரும் வெக்னாவோட நெஜ உடம்பு இருக்கிற இடத்துக்கு வராங்க. பெட்ரோல் பாம்பை கொளுத்தி வெக்னாவோட மூஞ்சில அடிக்கிறாங்க. உடம்பு தீ பிடிச்சி எரியுது, ஆனாலும் அவன் சாகிற மாதிரி தெரியல. இப்போ ராபின் ரெண்டாவதா திருப்பி ஒரு பெட்ரோல் பாம் கொளுத்தி அவனோட மூஞ்சில அடிக்கிறா. அடுத்து நான்சி அவ கையில் இருக்க ஷார்ட் கன்னால நாலு தடவை வெக்னாவை சுடுறா. அவனும் ஜன்னலை உடச்சிக்கிட்டு வீட்டுக்கு வெளியில பறந்து வந்து விழறான். மூணு பேரும் வெளியில வந்து பாடியை செக் பண்ணலான்னு பாக்குறாங்க, ஆனா பாடி இல்ல, ஒரு வேலை சாம்பலா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் வெக்னா செத்தனால அந்த உலகத்துல இருந்த எல்லா வௌவாலுமே செத்துருச்சு. ஆனா இடிக்கு ஆல்ரெடி பயங்கரமான காயம் இருக்கு, மூஞ்சி கை கால்லாம் கிழிச்சு ரத்தம் ஊத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இப்போ டஸ்டின் அடிப்பட்ட ஏடியை அவனோட மடியில வச்சு, உனக்கு எதுவுமே ஆகாது, உடனடியா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை கொண்டு போய் உயிரை காப்பாத்திலான்னு சொல்றான். பட் ஏடி சொல்றான், நான் சாக போறேன், அது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா எனக்கு எந்த ஒரு வருத்தமே இல்லை, என் வாழ்க்கை ஃபுல்லாமே நான் ஓடிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் இந்த இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் நின்று சண்டை போட்டேன், அதுவே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு ஏடி டஸ்டினோட மடியிலே உயிரை விட்டுறான். எனக்கு பிடிச்ச கேரக்டரை எப்பயுமே போட்டு தள்ளதான் எல்லாம் வேலையை வச்சுருக்காங்க, பேசாமல் ஸ்டீவை போட்டு தள்ளியிருக்கலாம்.
எனக்கு ஸ்டீவை பிடிக்காதுன்னு இல்லை, ஸ்டீவை பிடிக்கும், பட் அதோட எடியை ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம மேக்ஸுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்க, ஒரு கை கால்லாம் முடிஞ்சிருக்கு, அவளோட கண்ணு சுத்தமாக தெரியல, மேக்ஸ் அழுதுட்டு இருக்கா, நான் செத்துருவேணும்னு எனக்கு பயமாக இருக்கு, ப்ளீஸ் என்ன காப்பாத்துன்னு அவளோட மைண்ட்குள்ளே இருக்கெல்லாம் உனக்கு கவலைப்பட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா மேக்ஸோட நிலைமையை பார்த்து. இப்போ உயிருக்கு போராடிட்டு இருந்த மேக்ஸ் அந்த இடத்துல இறந்துடுறா. அவளோட இதய துடிப்பு நின்றுடுது. உடனே வெக்னாவோட கிளாக்ல 4 தடவை பெல் அடிக்குது. 4வதா மேக்ஸ் செத்தனால வெக்னா ஜெயிச்சிட்டான். அவனோட 4 போர்ட்டலில் இருக்க கிராக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகி ஊரையே 4 பிளந்து எல்லா கிராக்கும் ஒரே இடத்துல வந்து மர்ஜ் ஆகி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷனே உருவாக்குது. இப்போ லூக்கஸ் கூட சண்டை போட்டுருந்த ஜேசனும் அந்த கிராக்கில் மாட்டி உயிரை விட்டுடுறான். அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சு. வெக்னா ஜெயிச்சிட்டான். அப்சைட் டவுன் வேர்ல்டையும் நம்ம வேர்ல்டையும் ஒன்றாகிட்டான்னு நினச்சிட்டு இருக்க போது இறந்து போன மேக்ஸோட கழுத்தில் கையை வச்சு லெவன் அவளோட பவரை யூஸ் பண்ணுறான். அடுத்த சீன், 2 நாள் கழிச்சு லெவன் எல்லாருக்கூடையும் வேனில் ஹாக்கின்ஸ்க்கு திரும்பி வர, ஹாக்கின்ஸில் இருக்க மக்கள் எல்லாருமே அவங்களோட புட்டி படிக்கெல்லாம் எடுத்து ஊரை காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஊரில் இருக்க நிறைய பேருக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு. பல பேர் இந்த இன்சிடெண்ட்டில் காணாமல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாமே ஆளுங்க ரொம்ப வழியிறாங்க. இப்போன்னு நினைக்கிற எல்லாரும் ஹாக்கின்ஸ் ஸ்கூலுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லாருக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. நியூஸில் நடந்த சம்பவம் எல்லாமே சாத்தான் சூன்யத்தோட வேலைன்னு சொல்கிறாங்க. ஹெல்ஃபா என்ன ஒரு கல்ட்டை ஆரம்பித்து மந்திர வேலைகள்லாம் செஞ்சு ஊருக்கு பேரழிவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேங் பேர் எடி, ஆனால் அவன் எங்கே இருக்கிறான்னு யாருக்குமே தெரியல. ஒரு வேலை அவன் செத்து போயிருக்கலாம், இல்லைனா அவனை சாத்தான் தூக்கிட்டு போயிருக்கோம். ஒரு வேலை எடி செத்தனால கூட அந்த சாத்தான் வெளில வரலான்னு கம்பி கட்டுற கதையை அடித்து விட்டுறானுங்க. இந்த நியூஸை கேட்டாலே ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் கும்பிடு போட்டு இந்த ஊரை விட்டு காலி பண்ணுவானுங்க போல இருக்கு. இப்படி சன் செய்திகளுக்கு கலாநிதி மாறன், கோ பிரசன்டட் பை உதயநிதி ஸ்டாலின். நெக்ஸ்ட் லெவனும் அவளோட கேங்கும் மைக்கோட வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததில் பேசி சந்தோஷமா இருக்காங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் அண்ட் லூக்கஸ் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கதா டஸ்டின்னு சொல்கிறான். எல்லாரும் உடனடியாக மேக்ஸை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. மேக்ஸுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்க, ஐசியூவில் அட்மிட் ஆகி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஒரு கை கால் எலும்பெல்லாம் முடிஞ்சு கிடக்குது. இப்போ மயக்கத்தில் இருக்கா. லூக்கஸ் சொல்கிறான், இந்த சம்பவம் நடக்க போது நான் மேக்ஸோட பக்கத்தில் தான் இருந்தேன். ஒரு செகண்ட் அவளோட இதய துடிப்பே நின்றுடுச்சு. அவளோட உடம்புல எந்த ஒரு பல்ஸும் இல்லை. அவள் செத்துட்டான்னு நான் நினச்சேன். டாக்டரும் அவன் இறந்துட்டதாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட இதய துடிப்பு திரும்பி வந்துடுச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு டாக்டருக்கே சுத்தமாக புரியலை. மேக்ஸ் பொழைச்சதே பெரிய அதிசயம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வில்லன் மைக் ரெண்டு பேருக்கும் பக்காவாக புரிஞ்சிடுச்சு. இறந்த மேக்ஸை திருப்பி லெவல் தான் அவளோட பவரை யூஸ் பண்ணி உயிரோட கொண்டு வந்திருக்கா. நெக்ஸ்ட் ஸ்டீவ், டஸ்டின் அண்ட் ராபின் மூணு பேரும் வீட்டில் கலெக்ட் பண்ண பெட்ஷீட் அண்ட் டாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கேம்ப்ல டொனேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இங்கே ஏதாவது ஹெல்ப் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோன்னு. இப்போ ஸ்டீவுக்கு துணி மடிக்கிற வேலை கொடுக்குறாங்க. ராபினுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுற ஒர்க் கொடுக்குறாங்க. ராபின் ஜாமில் பீனட் தடவிட்டு இருக்க போது அவளோட க்ரஷ் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவளும் அதே வேலையை தான் செய்கிறா. அந்த பொண்ணு ராபின் கிட்ட சொல்கிறான், நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டு பிரிஞ்சிட்டோம், ரொம்ப நாளாகவே எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல, எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தவொடனே அவன் விட்டுட்டு போயிட்டான். நான் உன் பக்கத்தில் இருக்க போது ரொம்பவே பதட்டமாயிடுறேன், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், போய் போய் என் பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டான், அதை பற்றிலாம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும்னு சொல்கிறா. ராபினும் அதை கேட்டு சந்தோஷத்தில் சிரிக்கிறா. தூரத்துலேருந்து ஸ்டீவ் அப்பாடா ராபின்க்கு ஃபைனலாக அவள் லவ் பண்ணுற பொண்ணு செட்டான சந்தோஷத்தில் இருக்கான். நெக்ஸ்ட் எடி காணோன்னு அவரோட மாமா மிஸ்ஸிங் போஸ்டர் ஒட்ட வராரு. அப்போ டஸ்டின் அவர்கிட்ட சொல்கிறான், எடி நம்மளை விட்டு போயிட்டான், இந்த ஊரில் இருக்க எல்லாருமே எடி பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க, ஆனால் எனக்கு தான் அவன் எப்பேற்பட்ட நல்லவன் தெரியும், எல்லாருமே அவனை திட்டினா கூட கடைசி வரைக்கும் இந்த ஊருக்காக தான் போகிறான்னா. கடைசி நேரத்தில் அவன் ஓடாமல் தைரியமாக நின்று அந்த இனிமைகள்லாம் ஃபேஸ் பண்ணான். இல்லைன்னா இந்நேரம் இந்த ஊரே அழிஞ்சிருக்கும், அது இந்த ஊரில் இருக்க யாருக்கு தெரியலனாலும் எனக்கு தெரியும்னு இடி கழுத்தில் இருந்த செயினை அவர் மாமா கிட்ட கொடுக்குறான். அவர் இந்த சோகத்தில் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் லெவனை கூட்டிட்டு எல்லாரும் காட்டுக்குள்ள இருக்க ஜிம்மாப்பர் வீட்டுக்கு போறாங்க. மிலிட்டரி வேற அவள ஒரு சைடு தேடிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து அவர் சேஃபா இருப்பான்னு ஃபீல் பண்றாங்க. வீடு பயங்கரமா உடஞ்சிருக்கு. கிடைக்கிற பொருட்களை வச்சு வீடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதே நேரத்தில் கிளீன் பண்றாங்க. இப்போ ஜோனத்தன் நான்சி கிட்ட சாரி கேட்குறான், நீ இவ்வளோ காலமாக இங்கே தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க போது ஓ கூட ஹெல்ப்புக்கு நான் இல்லாமல் போயிட்டேனேன்னு. ஆனால் நான்சி அதெல்லாம் பரவாயில்ல, இப்போ நீங்கள் இருக்கதே எனக்கு சந்தோஷமாக ஃபீல் ஆகுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் வில் மைக் கிட்ட சொல்கிறான், பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, லெவன் ஜெயிச்சிட்டான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நிஜம் அது இல்லை, ஹாக்கின்ஸ்க்கு திரும்பி வந்தவொடனே என்னால் அந்த சக்தியை ஃபீல் பண்ண முடியுது, கடைசி வரைக்கும் அவனோட தோல்வியை ஒத்துக்கவே மாட்டான், அவன் சாகலை ஒன்றும் உயிரோடு தான் இருக்கான், திருப்பி கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் பழி வாங்க வருவோம், அவன் பிளானில் கண்டிப்பாக ஜெயிப்பான். இப்போ வீட்டுக்கு வெளில ஒரு புது கார் வருது. யாரா இந்த நேரத்தில் நம்ம இருக்க இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்தான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் லெவன் அவளோட ரூமில் தனியாக உட்காந்துருக்கா. கீழே இருக்க கொக்கோ கோலா பாட்டில் எடுத்து ஸ்பின் பண்ணுறான். அப்போ லெவன் ஒரு விஷயத்த நினைக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் மேக்ஸை பார்க்க போது அவளோட கையை தொட்டு அவன் மைண்ட்குள்ளே போக பார்த்துருக்கா. ஆனால் மைண்ட் ஃபுல்லாமே இருட்டாக இருந்திருக்கு, மேக்ஸை அவளால் கண்டே பிடிக்க முடியல.
மேக்ஸை காப்பாற்ற முடியலன்னு லெவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க போது டோரை திறந்து நம்ம தலைவர் ஜிம்மு அப்பர் என்ட்ரி கொடுக்குறாரு. ஜிம்மு அப்பரை பார்த்ததும் லெவல் ஒன்றும் மேற்கொண்டு சந்தோஷத்தில் அழுவ ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் கண்டிப்பாக உயிரோட வருவீங்க, நான் ஒரு நாள் உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆள் ரொம்பவே இழைச்சிட்டிங்க, ஆமாம் உங்கள் தலையிலேருந்து முடியலாம் எங்கே போச்சுன்னு. அதுக்கு ஆப்பர் சொல்கிறாரு, ஏன் தலைமுடியை விட முதல்ல நீ ஏன் மொட்டை அடிச்சுருந்தா சுற்றிட்டு இருக்கேன்னு ரெண்டு பேருமே கலாச்சி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆப்பர் கூட ஜோசும் இருக்காங்க, வீட்டுக்கு வெளில வந்து நின்று எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாட பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, கடைசியாக நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டோன்னு அப்படி நம்ம நினைப்போம். தக்காளி அதுதான் இல்லை, வில்லோட கழுத்து சிலுக்குது, திரும்பி வானத்தை பார்க்குறான், கரும் மேகம் ஹாக்கின்ஸை சுற்றி இருக்கு, பனி பொழிய ஆரம்பிக்குது ஹாக்கின்ஸ் ஃபுல்லாமே. எல்லாரும் பெரிய ஆச்சரியத்தில் இருக்காங்க, எப்படி திடீர்னு பனி பெய்யுது. ஆனால் உண்மையில் அது பனியே இல்லை, அப்சைட் டவுன் வேர்ல ஒரு ஃபெதர் பறந்துட்டு இருக்குமே, அந்த ஃபெதர் தான் ஹாக்கின்ஸ் ஃபுல்லாமே இப்போ சுற்றி இருக்கு. இப்போ லவனும் அவ கூட இருக்க எல்லாருமே காட்டை விட்டு வெளில வராங்க. தரையில் முளைச்சிருக்க செடி மரம் எல்லாமே காஞ்சி பஸ்மமாகுது. வெக்னா ஓப்பன் பண்ண போர்ட்டல் எல்லாமே ஜொலிக்க ஆரம்பிக்குது, அங்கேருந்து புகையும் கிளம்புது. அதை பார்க்க போதே எல்லார் கண்ணையும் பயம் சூழ்ந்து உண்மை தெரியுது, அவங்க தோத்துட்டோம், வெக்னா இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டான்னு. அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுதான் சீசன் 4 வால்யூம் 2 ஃபினாலே. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, வெக்னா அவனோட பிளானில் ஜெயிச்சிட்டான், அப்சைட் டவுன் வேர்ல்டுலேருந்து நம்ம வேர்ல்டுக்கு வரத்துக்கான ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணிட்டான், ரெண்டு வேர்ல்டுமே கனெக்ட் பண்ணிட்டான். இன்னும் மிச்சம் இருக்கிறது ஒரே விஷயந்தான், இந்த வேர்ல்டை தரமட்டமாக அழிச்சு வெக்னா இந்த வேர்ல்டை அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அது நடக்காமல் லெவனும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வெக்னாவை தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சீசன் 5 பார்ப்போம். ஆல்சோ சீசன் 5 தான் ஃபினாலேன்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக நடக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா அதுதான் ஃபினாலே, கிளியராக தெரிஞ்சிருச்சு. வெக்னா தான் மெயின் வில்லன். ஃபர்ஸ்ட்டு நம்ம நினச்சது என்னன்னா, மைண்ட் ஃப்ளேயர் தான் வெக்னாவை கண்ட்ரோல் பண்ணுறானு. கடைசியில் மைண்ட் ஃப்ளேயரை உருவாக்குனதே நம்ம தலைவா வெக்னா. என்ட்ரி 001, ஃபைனல் பேட்டில், ஃபைனல் சீசன், சீசன் 5 இறுதி அத்தியாயம், உலகத்தின் யுத்தம். ஓகே மக்கள், சீரீஸோட ஃபினாலேக்கு வந்த நல்ல ரேட்டிங் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சீசன் 4 வால்யூம் 2 என்னோட ரேட்டிங் 8.5/10. எப்படி சீசன் 5 வரத்துக்கு மினிமம் 2 டெஃபினட் ஆகும். வணக்கம் மக்கள், இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4 வால்யூம் 2 எண்டிங்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெக்னா எத்தனை வருஷமாக லெவனை டார்கெட் பண்ணதுக்கான காரணம், அவளோட பவரை யூஸ் பண்ணி தான் அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கும் ஹாக்கின்ஸுக்கும் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ரெண்டு வேர்ல்டையும் ஒன்றா மர்ஜ் பண்ண முடியும். பட் அந்த பிளான் ஃபெயில் ஆகிடுச்சு. சீசன் 3 எண்டிங்கில் லெவன் அவளோட பவரை இறந்துருப்பா. இதுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் வேலைக்காவான் தான் வெக்னாவே நேரடியாக களத்தில் குதிக்கிறான். 4 பேரை போட்டு தள்ளி அவங்களோட சாக்ரிஃபைஸ் மூலிமா கிடைச்ச பவரை வச்சு 4 போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறான். கடைசியாக மேக்ஸோட இதே துடிப்பு நின்னது 4 போர்ட்டலும் ஆக்டிவேட் ஆகுது, ஹாக்கின்ஸை பிறந்து ஒன்றா மர்ஜ் ஆகுது. அவ்வளோதான், கதை முடிஞ்சிடுச்சு. வெக்னா ஜெயிச்சிட்டான்னு நினச்சிட்டு இருக்க போது லெவன் அவளோட பவரை யூஸ் பண்ணி இறந்த மேக்ஸை திருப்பி உயிரோட கொண்டு வரான். இப்போ இறந்த மேக்ஸ் திரும்பி உயிரோட வந்தனால போர்ட்டல் இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகாமல் அப்படியே நிற்கிது. அதே நேரத்தில் அந்த போர்ட்டல் க்ளோஸும் ஆகல, உடஞ்ச ஸ்டேஜில் அப்படியே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போர்ட்டல் ஓப்பன் ஆக போது லெவன் க்ளோஸ் பண்ணுவாள், ஆனால் இந்த தடவை அவளால் இவ்வளோ பெரிய போர்ட்டலை க்ளோஸ் பண்ண முடியலை. ரீசன், லெவன் வெக்னா அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. டாக்டர் மார்ட்டின் ஆல்ரெடி இந்த விஷயத்தை கிளியராக சொல்லியிருப்பார். லேபில் லெவனுக்கு அவளோட பழைய மெமரிஸ்லாம் திருப்பி கிடைச்சது, அவளோட பழைய பவரும் திரும்பி வந்துடும். டன் கணக்கில் இருக்க டேங்கை ஈஸியாக தூக்குவாள், பட் வெக்னா அவளோட ரொம்பவே பவர்ஃபுல். அவன் அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போனவொடனே அங்கே இருக்க எனர்ஜியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வெக்னாவோட பிளானே அப்சைட் டவுன் வேர்ல்டில் கிடைச்ச இந்த பவரை யூஸ் பண்ணி நெஜ உலகத்தை தரமாட்டமாக அழித்து திருப்பி அவனுக்கேற்ற மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த பிளான்க்காக தான் 4 பேரோட கதையை முடிச்சு 4 போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் ஒரு பெரிய கேட்வேவே இப்போ ஓப்பன் பண்ணிட்டான். வெக்னாவோட பவரும் அவனோட பிளான் என்னன்னு டாக்டர் மார்ட்டினுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். அதனால தான் லெவனை திருப்பி லேப்லேயே இருந்து நிறைய ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவனை தோக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாற சொன்னார். பட் லெவன் அவரோட பேச்சை கேட்கல, மேக்ஸை காப்பாற்றி ஆகணும்னு உடனே கிளம்பிட்டான். அடுத்து மைண்ட் பேட்டெல்லாம் முடிஞ்சது கலிஃபோர்னியாவிலேருந்து ஹாக்கின்ஸ்க்கு 2 அப்புறமா லெவன் வேனில் வரான். ஹாக்கின்ஸ் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. கேட்வே ஓப்பன் ஆன இடத்துலேருந்து வீடுங்கன்னா சுக்குநூறு அழிஞ்சிடுச்சு. ஊரில் 100 மேலே காணாமல் போயிட்டாங்க, நிறைய பேருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. பொதுமக்களில் சில பேர் இதை பூகம்பம்னு நினைக்கிறாங்க, சில பேர் ஹாக்கின்ஸுக்கு வந்து சாபோன்னு நினைக்கிறாங்க. அடுத்து லெவன் அவளோட வீட்டுக்கு போகிற அவங்க அப்பா ஆப்பரை வந்துடுறாரு. அப்பாவோட சந்தோஷமான முடிவுன்னு பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே. வில்லோட கழுத்து சிலுக்குது. ஆல்ரெடி அவன் மைக்கிட்ட சொல்லியிருப்பான், வெக்னா உன்ன சாகலை, அவன் உயிரோட இருக்கான், இந்த ஊருக்குள்ளே வந்தவொடனே என்னால் அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. காரணம், வில் ஆல்ரெடி அவனோட விக்டீமில் ஒருத்தவன். எப்படி மேக்ஸ் வெக்னாவோட மைண்ட் கூட கனெக்டடாக இருக்காளோ அதே மாதிரி வில்லோட மைண்டில் ஒரு பகுதியும் உன்னை வெக்னா கூட கனெக்டடில் தான் இருக்குது.
இப்போ ஊர் ஃபுல்லாக பனி பெய்யுது, மேகங்கள்லாம் கருப்பாக மாறுது, காட்டை விட்டு வெளில வந்து பார்த்தா ஓப்பன் பண்ண போர்ட்டல்லேருந்து புகை வருது, ரெட் கலரில் திருப்பி ஜொலிக்க ஆரம்பிக்குது. தரையில் இருக்க பூ செடி மரம்லாம் அழிஞ்சு அப்சைட் டவுன் வேர்ல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஹாக்கின்ஸும் மாறுது. போர்ட்டலில் பார்க்க போதே எல்லாருக்கும் கிளியர் கட்டாக புரியுது, வெக்னா அவனோட பிளானில் ஜெயிச்சிட்டான், ஹாக்கின்ஸும் அப்சைட் டவுன் வேர்ல்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டான். இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரு காமனான டவுட், எப்படி போர்ட்டல் திருப்பி ஆக்டிவேட் ஆகுது? லெவன் தான் அதை தடுத்துட்டாலே ஆல்சோ வெக்னா செத்துட்டான், செத்த வெக்னா திரும்பி எப்படி வந்தான்? ஃபர்ஸ்ட் இந்த கேட் வேவை பற்றி பார்ப்போம். மேக்ஸ் இறந்த உடனே நாலாவது பெல் அடிச்சிருச்சு, நாலு சாக்ரிஃபைஸ் நடந்தனால போர்ட்டல் தன்னால் ஓப்பன் ஆகி மர்ஜ் ஆகிடுச்சு. அடுத்து லெவன் அவளோட பவரை யூஸ் பண்ணி மேக்ஸை திருப்பி உயிரோட கொண்டு வந்துட்டா, பட் அவளோட நினைவுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்க போது எதுவுமே இல்லை, ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. காரணம், மேக்ஸோட நினைவுகள் எல்லாமே வெக்னா கிட்டே இருக்கு. நினைவுகள் எதுவுமே இல்லாத மேக்ஸ் கோமாக போயிட்டா, அவகிட்ட உயிர் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்க டவுட், எதனால் போர்ட்டல் ரெண்டு நாள் கழித்து ஓப்பன் ஆகுது? காரணம், நான்சி, ராபின் அண்ட் ஸ்டீவ் மூணு பேரும் பெட்ரோல் பாம்பை யூஸ் பண்ணி வெக்னாவோட நெஜ உடம்பாக அழிக்கலான்னு பார்த்தாங்க. நான்சி அவளோட ஷார்ட் கன்னை யூஸ் பண்ணி வெக்னாவை ஷூட் பண்ணுவாள், ஜன்னலை உடச்சிக்கிட்டு மாடியிலேருந்து வெக்னா கீழேயும் வந்து விழுவான். உடனே இவங்க மூணு பேர் கீழே வந்து வெக்னாவோட பாடி எங்கே இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. பட் வெக்னா அந்த இடத்துல இருக்க மாட்டான், ஒருவேளை நெருப்பில் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டானோ இவங்க மூணு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. பட் அந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் வெக்னா தப்பிச்சு போயிட்டான். ரெண்டு நாளுக்கு அப்புறம் வெக்னா திருப்பி அவனோட பவர் யூஸ் பண்ணுறான், போர்ட்டலில் திருப்பி ஆக்டிவேட் பண்ணுறான். அதனால தான் லெவன் ரெண்டு நாள் கழிச்சு ஹாக்கின்ஸ்குள்ளே வந்தது கேட்வே இப்போ ஆக்டிவேட் ஆகுது. ஸோ தலைவர் வெக்னா ஃபைனலாக அவனோட வேலையை காட்டிட்டான், ஃபுல் ஃபார்மில் இருக்கான், நினச்ச மாதிரியே கேட்வேயும் ஓப்பன் பண்ணிட்டான், ஹாக்கின்ஸ்குள்ளே அப்சைட் டவுன் வேர்ல்டே கொண்டு வந்துட்டான். அடுத்த கட்டம் வெக்னா அவனோட பிளானை செயல்படுத்த வேண்டியதான். அதுக்கு தடையாக இருக்கிற லெவன் அண்ட் ஹியூமன்ஸ் எல்லாருமே தரமாட்டமாக அழிக்க போகிறான். வெக்னாவோட கோலே ஒரு புது வேர்ல்டை உருவாக்கணும், இப்போ இருக்கிறதோட இன்னும் ஒரு மேம்பட்ட நல்ல உலகத்தை உருவாக்குறது தான். ஸோ சீசன் ஃபைவ் நம்பர் ஒன் வர்சஸ் நம்பர் லெவன் அதிரடி சர்வடியான பேட்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சீசன் ஃபைவோட பேர் என்கேமாக தான் இருக்கணும். அப்படி வைக்க மாட்டாங்க, பட் வச்சா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வெக்னாவும் தேனோஸும் ரெண்டு பேர் ஒரே மாதிரி தான் அவங்களோட கோலை நோக்கி போயிட்டுருக்காங்க. குறுக்க இருக்க எல்லாரோட கதையும் முடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு நல்ல உலகத்தை உருவாக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆல்சோ சீசன் ஃபைவ் நம்ம 2024 எதிர்பார்க்கலாம். ரிப் ஏடி என்னோட ஃபேவரட் கேரக்டர். ஓகே மக்கள்ஸ், இதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்கள்.